தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றியத்தினுடைய திருவண்ணாமலை அவசர கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி 7/11 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்மளுடைய லைசன்ஸ் சர்வேயர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதை எதிர்த்தோம், அதை கைவிடக் கோரியும், மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய 9 அம்ச கோரிக்கைகளையும் சேர்த்து நாம் ஒரு மெமரண்டம் மாவட்ட ஆட்சியர் மூலமாக நில அளவை துறைக்கும் வருவாய்த்துறை செயலாளருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மனுவாக வழங்கப்பட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 28/11 மாலை நேர பெருந்திரள் முறையீடு அப்படிங்கிறத மண்டல ரீதியாக 4 மண்டலத்திலையும் தமிழகம் முழுவதும் நடைபெறுது. இதில் லைசன்ஸ் சர்வேங்கிற ஒரு இதை வந்து புகுத்தி கொண்டு வர்றாங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை இதுக்குள்ளே கொண்டுட்டு வர்றாங்க. அப்போ அதன் மூலமாக லைசன்ஸ் சர்வேர் யார், இருக்கக்கூடிய நில அளவர் யார், குறுவட்ட அளவர் யார், அப்போ அவர் தான் நம்மளா அப்படிங்கிற மக்களுக்கும் வந்து ஒரு புரியாத புதிர். இந்த துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கக்கூடிய உயர் பதவிகளையும் நிரப்பாமல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதவிகளையும் நிரப்பாமல் இந்த அரசாங்கத்துக்கு சரியான முறையில் இந்த துறையினுடைய இயக்குனர் அவர்கள் வந்து எந்த தகவலையுமே சொல்லாமல் தன்னுடைய போக்கில் இந்த துறையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. துறை அழிக்கக்கூடிய நிலையில் இருக்குங்கிறத இந்த ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக நாம் வந்து இந்த தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கம் தன்னுடைய சுயநிலையில் இன்றைக்கு பதிவு பெற்ற சங்கங்கிற அடிப்படையில் கூப்பிட்டே பேசலை. ஏற்கனவே கால வரைமுறை பெற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்து எங்களை கூப்பிட்டு பேசி உடனே அதை ஸ்ட்ரைக்கையே வாபஸ் வாங்க வச்சுட்டு அதையுமே செய்து தராத நிலையில் நாங்கள் இன்றைய நிலையில் கீழே இறங்கி இனி எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து முடிவு தெரியாத நிலையில் ஒரு போராட்டத்தை அறிவித்தான். அந்த கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவைத்துறையில் எந்த கோரிக்கைகளையும் கேட்காம இடர்பாடுகளை கேட்காம ஒன்றுமே தெரியாத மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட விஓட்டை வந்து உட்புரிவை அளக்க சொல்லலாமா அல்லது லைசன்ஸ் சர்வேயரை வச்சு அளக்க சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தது கண்டனத்துக்குரிய செயலாக இந்த நில அளவர்கள் வந்து வெகுண்டு போய் இன்றைய ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயே நம்மளை கூப்பிட்டு ஏற்கனவே வந்து இந்த யூடிஆர் மாதிரி நம்ம வந்து நில அளவைத்துறையில் ஆளுகளை சேர்க்க சொன்னோம், தொகுப்புதியங்கிறதே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை பண்ணணும். அதையும் மீறி லைசன்ஸ் சர்வேர் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தது இது துறைக்கு வந்து ஒரு முரண்பட்ட செயல், மேனுவலுக்கு முரண்பட்ட செயல் அப்படிங்கிறத நிலைப்படுத்துகிறேன். இருக்கக்கூடிய பதவி உயர்களை பூரா உடனடியாக செய்து தரணும் அப்படிங்கிறத கேட்குறோம். இந்த குறைகளை களப்பணியாளர்களுக்கு உள்ள குறைகளை களப்பணியாளர்களுக்கு உள்ள உயர்நிலை அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பேசி தான் பண்ணணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. ராஜேந்திரன், மாநில பொருளாளர். லைசன்ஸ் சர்வேர் வர்றதுனால பாதிப்புன்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்களை நிரப்புன்னு சொல்கிறோம், தொகுப்புதிய வேணான்னு சொல்கிறோம், ஏன் லைசன்ஸ் சர்வேரை எடுக்கணும், அவர் நிலை என்ன, அவர் ஒரு சங்கம் வச்சு அவர் ஒரு போராட்டமா, நாட்டில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் பத்தாதா, இது ஒரு போராட்டம் புதுசாக கிளம்பும், அவங்களும் ஒரு சங்கம் அமைப்பாங்க தானே, அப்போ அவங்களுக்கு லைசன்ஸ் சர்வேனா அவங்களுடைய காலக்கெடு என்ன, எதுக்காக நம்ம வந்து அவங்கள எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய நில அளவைத்துறையில் இருக்கக்கூடிய களப்பணியாளர்களை கேட்டால் தான் அந்த கஷ்டங்கள் தெரியும். களப்பணியாளருடைய கஷ்டமே தெரியாத அதிகாரிகளாக இருக்காங்க, எங்களுடைய உயர் பதவிகளை கொடுக்கல, எங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட கேட்டு பெறவும் இல்லை.